Hi friends, in the video, we will talk about the Tamil Nadu இருக்கு. This is the first time ஒரு சில ஏகம் தான் இருக்கு வாசிகள் சங்கம் சென்னை மகாஜன சபை சுதேசி இயக்கம் நீதி கட்சி சுயமரியாதை இயக்கம் இதெல்லாம் பார்த்திடலாம் இதெல்லாம் தவிர்த்து அன்னிபஸ் நடத்திய தன்னாட்சி இயக்கம் இருக்கு அது வந்து நம்ம திலகர் கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும் வேதாரண்யம் சத்தியாகிரகம் இருக்கு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா காந்தி நடத்தினதோட கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும் ஏன்னா இதெல்லாம் தனியாக படிக்கிறதோட அது கூட கம்பேர் பண்ணி படித்தா ஈஸியாக முடிஞ்சிடும் அப்புறம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜாஜி பீரியடில் காமராசர் இவங்கெல்லாம் பண்ணது வரும் ஸோ அது வந்து லீடர்ஸில் வந்து பார்த்துடலாம் இப்போதைக்கு இந்த இயக்கங்கள் பார்த்துடலாம் நம்ம தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பார்த்தா கொஞ்சம் வந்து யூனிக்காக இருக்கும் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரிட்டிஷ்லேருந்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் வாங்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம சொசைட்டிக்குள்ளே இருக்கிற நிறைய பிரச்சனைகள் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி பேஸ்டு மத பிரச்சனைகள் ஜாதி இன பிரச்சனைகள் அதிகம் அதுவும் ஹையர் கேஸ்ட்டுக்கும் லோயர் கேஸ்ட்டுக்கும் இதை மெயினாக வந்து ஒழிக்கணும்னு சொல்லிட்டு தான் நிறைய இயக்கம் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகியிருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த அதாவது மக்களோட எண்ணத்தை சொல்கிறதுக்காக தமிழ்நாட்டில் உருவான அமைப்பு எதுவும் பார்த்திங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் இந்த இயக்கத்தை பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த கண்டென்ட் வந்து 10th நியூ புக்கில் தான் எடுத்தேன் பட் 12th ஓல்டு புக்லேயும் இதை பற்றி கொடுத்துருக்காங்க இதை வந்து சென்னை வாசிகள் சங்கம் சொல்கிறாங்க ஆனால் 12th ஓல்டு புக்கில் சென்னை சுதேசி சங்கம் சொல்கிறாங்க அது பார்த்துக்கோங்க இது வந்து 1852 லக்ஷ்மி நரசு அண்ட் சீனிவாசனார் இவங்களால தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு அந்த லக்ஷ்மி நரசு அவர் பேர் பார்த்திங்கன்னா கஜ்ரோ லக்ஷ்மி நரசு செட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ட்ரேடர்ஸ் அதாவது வணிகர்கள் தான் அதிகமாக இருந்திருக்காங்க இவங்க வந்து மெயினாக பார்த்திங்கன்னா அதாவது கிறிஸ்டின்ஸ்க்கு வந்து அந்த நேரத்தில் வந்து அதிக சப்போர்ட் வந்து கவர்மெண்ட் தந்திருக்கு அதை எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ்னால அப்போ இருந்த ஃபார்மர்ஸ்க்கு நிறைய இஷ்யூஸ் தான் வந்திருக்கு அதை எதிர்த்து போராடியிருக்காங்க இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் தான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குதுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு கமிஷன் போடுவாங்க அதே மாதிரி இந்த இவ்வளோ போராட்டம் நடத்தினதுக்கப்புறம் டார்ச்சர் கமிஷன்னு ஒன்று போட்டிருக்காங்க சித்திரவதை ஆணையம் இந்த கமிஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க தந்த ரிப்போர்ட் படி அப்போ வந்து நிறைய டேக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க ஸோ நமக்கு வந்து தெரியும் பிரிட்டிஷ் பீரியட்லேருந்தே நிறைய டேக்ஸ் தான் வாங்கியிருப்பாங்க அதை வந்து கொஞ்சம் குறைச்சி இருக்காங்க அதை வந்து டார்ச்சர் ஆக்ட்னு பாஸ் பண்ணியிருக்காங்க 1852 ஸ்டார்ட் பண்ணது சொன்னல 1862 தான் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் வந்து செயல் எழுந்திருக்கு சொல்கிறாங்க இது வந்து கொஞ்சம் செயல் எழுந்திருக்கு நான் சொன்னல அதனால் வந்து 1884 இந்த சென்னை மகாஜன சபா உண்டாயிருக்கும் ஸோ அவங்க வந்து இவங்க கூட ஜாயின் ஆகிடுவாங்க இதுதான் ஓவராலாக வந்து எல்லா புக்ஸ்லேருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன் இதை தவிர்த்து வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க இந்த இயர் எப்போ ஸ்டார்ட் ஆனது பார்த்துக்கோங்க அண்ட் தென் இவங்க எதுக்காக என்னென்ன போராட்டம் நடத்துனாங்க அதுலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது அண்ட் இதை ஸ்டார்ட் பண்ணவங்க யார் அப்படின்னா அடுத்த இயக்கம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இயக்கம் ஈவன் குரூப் ஒன் மெயின்ஸ் அளவுக்கு இந்த குவஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க 1884 ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த சென்னை மகாஜன சபா ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா எஸ் ராமசாமி ரங்கையா நாயுடு பி அனந்தச்சர்லு இவங்க ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா அண்ணா சலைத ஹிந்து ஆஃபீஸில் வந்து இருந்திருக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் சென்னை சுதேசி இயக்கமோடு இவங்க வந்து ஜாயின் ஆகிட்டாங்கன்னு இவங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இதோட தலைவராக யார் இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா பி ரங்கையா நாயுடு லார்ட் எல்ஜின் பிரபு வந்து இந்தியாவோட அரசு பிரதிநிதி ஸோ இவர் வந்து டிசம்பர் 1895 இங்கே சென்னைக்கு வந்திருக்காரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த சென்னை மகாஜன சபா வந்து அவருக்கு வரவேற்பு தந்திருக்காங்க பட் அவர் வந்து அதை வந்து மதிக்காமல் மறுத்திருக்காரு இவங்க ஒரு சைடு வந்து இந்த தனிப்பட்ட மக்களுக்கு போகிறனாலும் இன்னொரு சைடு சுதந்திரத்துலேயும் ஈடுபட்டிருந்தாங்க 1920 ஐஎன்சியில் வந்து ஜாயின் ஆகியிருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்டின் ஸோ 1920 ஐஎன்சி ஜாயின் ஆகி 1930 பார்த்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகம் நடத்தியிருக்காங்க இவங்க எந்தெந்த பிளேஸ் நடத்தினாங்கன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஜார்ஜ் டவுன் யானைகவுனி ஹைகோர்ட் இவங்க இப்படி தான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க இதோட விளைவு என்ன அதை பற்றி ஆராயிறதுக்கு ஒரு குழு ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த குழுவோட ஹெட்டாக யார் இருக்கார் பார்த்தீங்கன்னா டி ஆர் ராமச்சந்திர ஐயர் நமக்கு தெரியும் ஐஎன்சி வந்து அதிகமாக வந்து காதி ப்ராடக்ட்ஸ் தான் ப்ரொமோட் பண்ணாங்கன்னு ஸோ இவங்க அதுக்காக ஒரு பொருட்காட்சியை நடத்தியிருக்காங்க 1896 அக்டோபர் 24 பார்த்திங்கன்னா இந்த மகாஜன சபையில் வந்து காந்தி வந்து ஸ்பீச் கொடுத்துருக்காரு அண்ட் இவங்களோட பொன்விழாவில் பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்காரு இதில் சொல்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் இம்பார்ட்டண்ட் அதனால் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க
அண்ட் சென்னை மகாஜன சபா பார்த்திங்கன்னா நான் இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். ஸோ நம்ம வந்து 1885 ஐஎன்சி ஃபார்ம் ஆகிருக்கோம்ல, அவங்களோட டிமாண்ட்ஸ் தான் சிலது இருக்கும். அதாவது ஐசிஎஸ் எக்ஸாம், இப்போ இருக்கிற ஐஏஎஸ் எக்ஸாம் இந்தியாவில் நடக்கணுன்றது, அண்ட் இராணுவத்துக்கான செலவை வந்து குறைக்கணும், வரி குறைக்கணும். இதெல்லாம் இனிஷியலாக பார்த்திங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபாவோட ஒரு பெரிய மோட்டிவ் தான். இதை தான் ஐஎன்சி எடுத்து அவங்களோட டிமாண்ட்ஸாக பின்னாடி வச்சாங்க. இந்த சுதேசி இயக்கம், அதாவது சுதேசி மூமெண்ட் என்றது பார்த்திங்கன்னா 1905 சூரத் ஸ்பிளிட் நடந்திருக்கும்னு நமக்கு தெரியும். அதாவது பிரிட்டிஷ்காரங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து வங்காளத்தை வந்து ரெண்டு பாகமாக பிரிச்சிருப்பாங்க. ரீசன் என்னென்னா ஹிந்து முஸ்லீம்ஸை வந்து பிரிக்கணுன்ற ரீசனால் தான். இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா நம்ம சைடில் உள்ள இந்தியன்ஸ் வந்து அதிக அளவு ஈடுபாட்டோடு இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் நிறையா லீடர்ஸும் உருவாகியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழோட லெவலில் பார்த்திங்கன்னா வஉசி பாரதியார் பி சர்க்காரியார் அவருன்னு சொல்கிறாங்க. இவங்க ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்காங்க சுதேசி இயக்கமில். பின்னாடி இன்னும் ரெண்டு பேர் வருவாங்க, பிபின் சந்திரபால் அப்புறம் சுப்பிரமணிய சிவா. ஸோ இவங்க தான் வந்து இந்த அதாவது டெரரிஸ்ட் குரூப்பில் வந்து இருந்திருப்பாங்க. இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துருப்போம். வஉசி வந்து செக்கி இழுத்தார், இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு தான் ரீசன் என்னன்னு பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் இந்த சுதேசி இயக்கம் என்றது எப்படி ஸ்டார்ட் ஆகியிருக்கு பார்த்திங்கன்னா கல்கத்தா. அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஐஎன்சி வந்து மாநாடு வருஷ வருஷம் நடத்துவாங்க. அதில் ஏதாவது ஒரு திட்டம் இயக்கம் தான் கொண்டு வர்றதுனா அதை பற்றி அதில் பேசுவாங்க. ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் நடந்த மாநாட்டில் இந்த மாதிரி சுதேசி இயக்கமாக நம்ம ரொம்ப என்கரேஜ் பண்ணணும். சுதேசினா என்னென்னா நமக்கு நாமே உற்பத்தி பண்ணுற ப்ராடக்ட்ஸ், வேறு எந்த ஃபாரின் ப்ராடக்ட்ஸையும் யூஸ் பண்ணாமல். அண்ட் நம்ம புக்கில் இன்னொரு லீடரும் சொல்லியிருக்காங்க, இது வந்து நியூ புக்கில் தான் இருக்குது, சுரேந்திரநாத் ஆர்யா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்களை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும்னு சொல்லி அதில் மெயின் ரோல் ப்ளே பண்ணது யாருன்னா நம்ம தமிழ் லாங்குவேஜ் தான். ஸோ நமக்கு தெரியும் தமிழை ரொம்ப புலமை வாய்ந்தவர்கள் தான் யார் யாருன்னு, பாரதியார் இந்த மாதிரி லீடர்ஸ் தான் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அந்த டைம் தான் பார்த்திங்கன்னா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது நாமக்கல் கவிஞர் பாடியிருப்பார். அண்ட் பாரதியார் பார்த்திங்கன்னா சுதேசமித்ரன், இந்தியா இந்த மாதிரி இதழ்களை தான் நடத்திட்டு வந்திருக்காரு. இந்த டைமில் நமக்கு தெரியும் பிபின் சந்திரபால் வந்து இங்கே வந்து வந்திருப்பார், அவர் லீடர் கிடையாது. பட் இந்த டைமில் அந்த மெட்ராஸ்க்கு வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பார். அப்போ பார்த்திங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் அவரோட ஸ்பீச்சில் வந்து ஈர்க்கப்பட்டிருப்பாங்க. இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வஉசி என்ன இருக்காருன்னா தூத்துக்குடியில், ஏன்னா அதுதான் அவரோட நேட்டிவ். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீராவி கப்பல் நிறுவனம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து இவர் ஓனாகவே ரெண்டு கப்பல் வந்து வாங்கியிருக்காரு. இவர் பேசிக்காக பார்த்திங்கன்னா ஒரு லாயர், பட் இந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி, ஏன்னா நம்ம வந்து மற்றவங்களையும் டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல, நமக்கு தேவையான நம்மளே வாங்கிப்போம் சொல்லி தான் இந்த ஷிப்ஸ் வந்து வாங்கியிருப்பார். இதோட நேம் தெரிஞ்சுக்கோங்க, காலியா அண்ட் லாவோ. இது வந்து எந்தெந்த இடத்துக்கு நடுவில் போகுது பார்த்திங்கன்னா தூத்துக்குடி டு கொழும்பு, அதாவது ஸ்ரீலங்கா. நார்மலாகவே நம்ம ட்ரெஸ்ஸை நம்மளே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி போட்டாலே பிரிட்டிஷ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இது வந்து அவங்களோட ட்ரேடு இடத்துல வந்து பாதிக்குது இந்த ஷிப்ஸ் எல்லாமே. அதனால் வஉசி கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு சைடு போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி, ஆக்சுவலி இதை வந்து திருநெல்வேலி புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வஉசி என்ன பண்ணியிருக்காருன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி இங்கேருந்து தான் வந்து நிறையா லேபர்ஸை வந்து கூப்பிட்டு ஒரு மில் ஸ்ட்ரைக் மாதிரி நடத்தியிருக்காரு. ஏன்னா அவங்களுக்குரிய சம்பளத்தை வந்து கரெக்டாக பிரிட்டிஷ் வந்து தரவே இல்லை. வஉசி மட்டும் கிடையாது, சுப்பிரமணிய சிவாவும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இதை தான் வந்து காரர் மில் ஸ்ட்ரைக்னு சொல்லுவாங்க. இந்த மில் ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து பிபின் சந்திரபால வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைக் நடந்துகிட்டு இருக்கும்போது அவர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் அதை வந்து பயங்கரமாக வந்து செலப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துட்டு பிரிட்டிஷ் விட்டுருவாங்களா, உடனே இவங்களை தூக்கி ஜெயிலில் போடு அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்துக்கு கொடுத்த தண்டனை பாருங்கள், அதாவது அரசு துரோக குற்றம். இதில் வஉசிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கடுங்காவல் தண்டனை தந்து, அதாவது ரெண்டு ஆயுள் தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க. அதான் நம்ம ஓல்டு புக்கில் 40 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதை பார்த்துட்டு மக்கள் சும்மா இருப்பாங்களா, உடனே அவங்க ஒரு சைடு வந்து கிளர்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஜாலியன்வாலா பாக் வர காரணமாக என்ன இருந்திருக்கும், சாதாரண மக்கள் வந்து இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சிருப்பாங்க, அதே தான் இங்கேயும் பண்ணுறாங்க.
எப்படியாவது வந்து வவுசிக்கு வந்து அந்த சிறை தண்டனையிலேருந்து விடுப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் என்ன பண்ணியிருக்காருன்னா, கோர்ட்டில் வவுசிக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்காரு. இதில் நம்ம புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாரதியாரை ஃபாலோ பண்ணி அரவிந்த் கோஷ், விவி சுப்பிரமணியனார் இவங்க தான் வந்திருக்காங்க சொல்லியிருக்காங்க. இப்போ பாரதியார் வந்து சப்போர்ட்டாக வவுசிக்கு பேசுனதுனால அவரை வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து சப்போர்ட்டாக கூட இருக்கக்கூடாதுன்றதில் அவங்க வந்து கரெக்டாக இருந்திருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், சுயமரியாதை இயக்கம், பெரியார் இதை எடுத்திருக்கேன். இதில் மேக்ஸிமம் கண்டென்ட் நான் அதிலே சொல்லியிருக்கேன், அதனால் நியூ புக்லேயும் வந்து பெருசாக எதுவும் இதுலேருந்து கொடுக்கல, அதனால் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். அண்ட் 10th ஓல்டு புக் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வேணும்னா நான் அதுவும் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இந்த லீடர்ஸ் சம்மந்தமாக நம்ம வந்து ஒரு கோர்வையாக எல்லா லீடர்ஸ் சம்மந்தமாகவும் கம்பேர் பண்ணி ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது ஒன்று கம்பேர் பண்ணி வந்து ஈஸியாக பார்த்துடலாம். 12th வால்யூம் 2 புக்கில் பார்த்தா எனக்கு வந்து கிடைக்கல, அதனால் நான் 10th ஓல்டு அதுக்கப்புறம் நியூ அப்புறம் 12th ஓல்டுலேருந்து தான் இந்த கண்டென்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். தேங்க்யூ.